அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், காமா டிஓபி. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஓபி மாடலை. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 9 வாட்ஸ் பவர் வந்து கொடுக்கும், விலையும் வந்து கம்மியாகவே கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம B22 வித் ஒயரு ஹவுசிங் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து இப்போ சால்டரிங் பண்ண போகிறோம், எப்படி ஃபியூஸ் வைக்க போகிறோம், எப்படி எம்ஓவி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை இப்படி வேணாலும் லைன் வச்சுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் வந்து எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஓ ஃபிக்ஸ் பண்ணோம், அல்லது ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஃபியூஸ் சொல்லுவேன். இது நமக்கு வந்து சொல்ல போகிறோம் ப்ளூ கலர் கட்டர், கட்டர் ப்ளூ கலர். இது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இது வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப லென்த்தாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. மணியில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபியூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து எம்ஓவின்னு ஒன்று சொல்லுவாங்க, எம்ஓவி பார்த்தீங்கன்னா இதுதான் எம்ஓவி. இந்த வந்து கட் பண்ணிப்போம் சின்னதாக. இதில் லைட்டாக வந்து அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கங்க, அப்போ தான் வந்து ஒட்டும் நல்லா. இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா எம்ஓ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம மடக்கி வச்சுப்போம். லைன் எதுவும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதுவுமே எல்லாமே தனி மூவி ப்ளஸ் ரிஜிஸ்டர் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம சுவிட்சில் ஹோல்டரில் போட போகிறோம். இப்போ நம்ம இதை ஹோல்டரில் போடுவோம். இது பார்த்திங்கன்னா எரியுது, இது எடுத்துப்போம். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா எம்ஓவி ரிஜிஸ்டர் ஃபீஸ்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல, இதை போட்டுப்போம். பார்த்தீங்கன்னா எரியல. ஸோ நம்ம வந்து ஃபியூஸு எம்ஓவி ஃபிக்ஸ் பண்ணால் தான் இது எரியும். ஸோ அது நீங்கள் கூடவே ஆட் பண்ணி வாங்கிக்கணும். இது நீங்கள் சால்டரிங் பண்ணும்போது பார்த்து சால்டரிங் பண்ணணும், மற்ற லைனில் வந்து டச் ஆகிடக்கூடாது. அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் சால்டரிங் பண்ணும்போது பார்த்து சால்டரிங் பண்ணணும். இப்போ நம்ம வந்து
யூஸ் வந்துச்சுனா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எரிய வைப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது ஒன்றும் B20 லாக் பண்ண முடியுது, அதனால் அப்படி தான் இருக்கும், சரியாக லாக் ஆகலை ஹோல்டரில். ஸோ நம்ம MOV ரிஜிஸ்டர் ஃபியூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த லைட் வந்து எரியும். நம்ம இந்தமாரி எல்லா பல்பையும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு குவாலிட்டியாக நல்ல ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வந்து இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். குறைஞ்ச வேலையில் உங்களுக்கு கிராமங்களில் கொடுக்கணும்னா நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். 9 watts பவர் கொண்டது, ஒரு ரூமுக்கு தேவையான வெளிச்சத்தை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் எப்படின்னு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம B22 லாக் இருக்குல்ல, அதில் போட்டு லாக் பண்ணிப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா B22 லாக் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ B22 வச்சு லாக் பண்ணிப்போம். லாக் பண்ணிவிட்டு என்னுடைய மேல் மூடி வச்சு மூடிடுவோம். இதை வச்சு மூடிடுவேன். ஸோ நம்ம இப்போ இதை வந்து லாக் பண்ணிவிட்டு இதை போடுவோம், எவ்வளோ பவர் வருது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்னஸும் வருது. பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.